ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். அடுத்த மாதம் வந்து பட்ஜெட் வரப்போகுது. இதில் இண்டிவிஜுவல் சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏடிசியில் சில எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்குது, இதெல்லாமே டிடக்ஷன் எடுத்துக்கலாம், நமக்கு தெரியும். அதில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண, லிமிட் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 1.5 lakhs இருக்குது, ப்ளஸ் என்பிஎஸ் ஒரு 50,000. இது வந்து 2 lakhs தான் டோட்டலாக வருது. ஆனால் இப்போது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகிட்டு இருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் நிறைய ஆகிட்டு இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் அந்த 1.5 lakhs வச்சுட்டா எப்படி சார், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பட்ஜெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இப்போ நமக்கு 50,000 கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 50,000 75,000 பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது வந்து இப்போது மற்ற கண்ட்ரிஸ் லைக் யூகே, யூஎஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கோவிட் ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு வந்து டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சில பேர் நம்ம ஆல்ரெடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் 80 DKL எடுத்துக்கலாம், 50,000 மேக்ஸிமம். பட் இந்த கோவிடுக்காக நிறைய பேர் வந்து இந்த கிட்டு வாங்குறது, டெஸ்ட் பண்ணுறது, இல்லை டே டு டே எக்ஸ்பென்சஸ் டோலோ 650 போட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த கணக்கெல்லாம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் எங்கேயுமே எடுக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் எங்கே நம்ம வந்து அடிஷ்னலாக டிடக்ஷன் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. நாலாவது விஷயம் நான் சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வருஷத்தில் 7 crore ஃபைலிங் வந்து நடந்துட்டுருக்கு, அதில் பாதி பேர் வந்து நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலுமே சரி, இல்லை டேக்ஸோட ஃபைல் பண்ணாலுமே சரி, இந்த ப்ராசஸிங் டைம்ன்றது அவங்களுக்கு ஒன்று தான் ஆகுது. அப்போது நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு ப்ராசஸிங் ஃபீ, அந்த ப்ராசஸிங் ஃபீன்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைக் மினிமம் வந்து 1,000 rupees, இப்போ நீங்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலுமே ஒரு 1,000 rupees வந்து நாங்கள் ஃபைலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து கொஞ்சம் தெரியல எந்த அளவுக்கு இது ஆக்செப்டன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு, பட் பட்ஜெட்டில் அது ஒரு ப்ரொப்போசலாக இருக்குது. அதே மாதிரி வருஷம் வருஷம் நம்ம சொல்கிறது தான் என்னது, 2.5 lakhs வந்து நம்ம நில்லு, அது ஏதாவது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வருஷா வருஷம் இதே கேள்வியை கேட்டுட்ருப்போம். இந்த வருஷம் அதே தான், 2.5 lakhsன்றது ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ அப் டு 5 lakhs வந்து நமக்கு டேக்ஸ் கிடையாது, தட் இஸ் அப் டு 2.5 lakhs நில் இருந்தாலுமே அனதர் 12,500 வந்து நீங்கள் ரிபேட்டாக எடுத்துறீங்க 87A கீழே. ஸோ அப் டு 5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து இப்போ டேக்ஸ் கிடையாது லிட்ரலி ஸ்பீக்கிங். பட் இன்னும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னமும் இருக்குது. பட் என்னென்னா இப்போ என்ன தான் சேலரி நம்ம ஜாஸ்தியாக வாங்கிட்டு இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள்ன்றது ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் டிடக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு இப்போ நம்மளோட கிளைண்ட்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். சில பேர் வந்து சேலரி லைக் 1.5 crore 2 crores வாங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பாதி கொண்டு போய் டேக்ஸ் கட்டிட்ருப்பாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு 1,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஆவாங்க, என்ன சார் இவ்வளோ கட்டுறோம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கட்ட சொல்கிறீங்களே சார் அப்படின்ற மாதிரி. பட் 10 lakhs 15 lakhs இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லெவலில் சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த டிடக்ஷன் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. பட் 10 lakhs 15 lakhs இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பிராக்கெட் டேக்ஸ் பிராக்கெட்ன்றது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு வரும், அது வந்து இப்போது 10,000 rupees வரைக்கும் தான் நமக்கு டிடக்ஷன் இருக்குது இல்லையா, 80 TTA நம்ம எடுத்துகிட்ருப்போம். ஆனால் 10,000 rupees எங்கே சார் இன்ட்ரெஸ்ட், ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு 5 lakhs 10 lakhs போட்டாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 30,000 வரும். ஸோ அந்தோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் அனதர் ஒரு 1 lakh எக்ஸ்ட்ராவாக டிடக்ஷன் வரும். ஓகே, அது வந்து 30% ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 30,000 இன்கம் டேக்ஸ் வந்து சேவ் ஆகும். பட் என்னென்னா இங்கே ஃபைலிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவில் 130 crore மக்கள் இருக்காங்க, அதில் ஃபைல் பண்ணுறதே ஜஸ்ட்டு வந்து 7 crore மக்கள் தான். ஸோ ஃபைலிங் பர்சன்டேஜே வந்து ரொம்ப கம்மி. சில எக்ஸ்பர்ட்ஸ் லைக் சுப்ரமணிய சுவாமி இவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸே அபாலிஷ் பண்ணிடுங்க, எதுக்கு இங்கே சும்மா இன்கம் டேக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும்னா வந்து நம்ம இன்கம் டேக்ஸை அபாலிஷ் பண்ணணும், ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற மாதிரியும் வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்தியாவில் அப்படின்றது வந்து இட்ஸ் அ க்வெஷ்சனபிள் ஃபேக்ட். சரி, நம்ம பார்க்கலாம் சேலரிக்கு என்னென்ன வரப்போகிறாங்க, என்ன எப்படி கொடுப்பாங்கன்னு அடுத்த மாதம் தான் தெரியும், அது வரைக்கும் காத்திருக்கலாம். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம், தேங்க்யூ.